நாடு முழுவதும் தபால் அலுவலகங்களில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 32,631 கோடி டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தபால் அலுவலகத்தில் மாற்றிக்கொள்ள நவம்பர் 24ஆம் தேதி வரை கெடு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் தங்கள் தபால் கணக்கில் பணத்தை வைப்புத் தொகையாக வைத்தனர். நாடு முழுவதும் 1,55,000 தபால் அலுவலகங்கள் உள்ள நிலையில் இவற்றில் 1,30,000 கிராம பகுதிகளிலும் 25,000 நகர் பகுதிகளிலும் செயல்பட்டு வருகின்றன. இந்த தபால் அலுவலகங்கள் மூலமாக கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 3,680 கோடி மதிப்பிலான நோட்டுகள் மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 32,631 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா்.